மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 14,850 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தேல்கண்ட் விரைவு சாலையை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஜலோன் மாவட்டத்திற்கு உட்பட்ட கைத்தேரி பகுதியில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ள சாலை மூலம் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் தொழில்துறை முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பதாக கூறியுள்ளார். பந்தேல்கண்ட் விரைவு சாலை இந்தியாவையே உத்தரப்பிரதேசத்தை திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக குறிப்பிட்ட மோடி உள்ளூர் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உத்தரவாதம் அளிப்பதாக கூறினார். மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இலவசங்களை வாரி வழங்கும் அரசியல் கலாச்சாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். எனவே இலவசம் என்ற இந்த நடைமுறை இந்திய அரசியலிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்றும் மோடி கருத்து தெரிவித்தார். उत्तर प्रदेश के सांसद के नाते, उत्तर प्रदेश के जनप्रतिनिधि के नाते मुझे विशेष खुशी मिल रही है। भाइयों और बहनों, मैं दशकों से उत्तर प्रदेश आता जाता रहा। यूपी के आशीर्वाद से पिछले 8 साल से देश का प्रधान सेवक के रूप में कार्य करने का आप सबने जिम्मा दिया है, लेकिन मैंने हमेशा देखा था अगर उत्तर प्रदेश में दो महत्वपूर्ण चीजें जोड़ दी जाए, उसकी कमी को अगर पूरा कर दिया जाए तो उत्तर प्रदेश चुनौतियों को चुनौती देने की बहुत बड़ी ताकत के साथ खड़ा हो जाएगा। முன்னேறிய மாநிலங்களை விட சிறப்பாக செயல்படுவதால் நாட்டில் உத்தரப்பிரதேசத்தின் அடையாளம் மாறி வருவதாக பிரதமர் கூறினார். குறித்த காலத்திற்கு முன்பாகவே திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் மக்கள் தீர்ப்பு மற்றும் நம்பிக்கையை தாங்கள் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்வதோடு அடுத்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் உறுதிப்பாட்டிற்கான சூழலை உருவாக்க இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். जिस पर अगर अभी ध्यान नहीं दिया गया तो भारत के युवाओं का, आज की पीढ़ी का बहुत नुकसान हो सकता है। आपका आज गुमराह हो जाएगा और आपकी आने वाली कल अंधेरे में सिमट जाएगी दोस्तों, इसलिए अभी से जागना जरूरी है। आजकल हमारे देश में मुफ्त की रेवड़ी बांटकर वोट बटोरने का कल्चर लाने की भरसक कोशिश हो रही है। ये रेवड़ी कल्चर देश के विकास के लिए बहुत घातक है। इस रेवड़ी कल्चर से देश के लोगों को और खास करके मेरे युवाओं को बहुत सावधान रहने की जरूरत है। இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.